சிங்கப்பூருக்கும் மலேசியாவுக்கும் இடையிலான போக்குவரத்து ஏற்பாடுகள் உறுதி செய்யப்பட்டுள்ளது இருப்பினும் அஞ்சாட பயணிகளுக்கு அனுமதி அளிக்க இரு நாடுகளும் தயாராகவில்லை என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் நன்யாங் பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் முப்பத்தாறு நிமிடங்களிலே முடிவு கிடைக்கும் புதிய கோவிட் நைன்டீன் சோதனை முறையை உருவாக்கி உள்ளார்கள் அதன் மூலம் வழக்கமாக செய்யப்படும் சோதனையை விட நான்கு மடங்கு விரைவாக முடிவுகள் பெற முடியும் என்று கூறப்படுகிறது தற்போது செய்யப்படும் சோதனைகளுக்கு அதிக திறன் வாய்ந்த ஊழியர்கள் தேவை இறுதி முடிவுகள் பெற சில மணி நேரம் கூட ஆகலாம் ஆனால் கடக்கமான புதிய கருவிகளின் மூலம் சமூக அளவிலும் பரிசோதனைகளை மேற்கொள்ளலாம் என்று பல்கலைக்கழக லீகாங் காங் செயின் மருத்துவ பள்ளி விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளார்கள் மேலும் புதிய முறை மூலம் டெங்கு உட்பட்ட மற்ற நோய்களையும் கண்டறிய முடியும் சில நிமிடங்களிலே முடிவுகளை கண்டறியும் சோதனை முறை உருவாக்குவதை இலக்காக கொண்டுள்ளார்கள் என்று பேராசிரியர்கள் கூறியுள்ளார்கள் சிங்கப்பூரில் ஈஸ்ட் கோஸ்ட் பார் கடற்கரையில் கடந்த வாரம் திரண்ட கூட்டத்தை கட்டுப்படுத்தும் முயற்சியில் சட்ட அமலாக்க அதிகாரிகள் இறங்கியுள்ளார்கள் காவல்துறை அதிகாரிகள் பாதுகாப்பான இடைவெளி விதிகளை பின்பற்றுவதை கண்காணிக்கும் தேசிய பூங்கா கழக அதிகாரிகள் ஆகியோர் அங்கு அதிகளவில் பணியமர்த்தப்பட்டாலும் சில விதிகளை மீறியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த வாரத்தை காட்டிலும் கூட்டம் குறைவாக காணப்பட்டாலும் ஐந்து நபருக்கு மேல் ஒரு குழுவாக ஒன்று கூடியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சில நபர்கள் உணவருந்துவதாக சொல்லி முகக்கவசங்களை அணிய மறுத்ததாகவும் சிலர் குடும்பத்தினருடோ அல்லது நண்பர்களோடவோ இருந்தாலும் ஒரு மீட்டர் இடைவெளியை முறையாக கடைபிடிக்கவில்லை என்றும் பள்ளி விடுமுறையின் இறுதி நாளை முன்னிட்டு கடற்கரையில் திரண்டதாக பெரும்பாலோர் கூறப்படுகிறார்கள் பாதுகாப்பான நிர்வாக நடைமுறைகளை உறுதி செய்ய பூங்காவின் பகுதிகளை பிரித்து நுழைவாயில்கள் மூலம் கூட்டம் கண்காணிக்கப்பட்டதாக அமைப்பு கூறியுள்ளது புக்கிட் பஞ்சாங் போக்குவரத்து நிலையத்தில் ஸ்மார்ட் பேருந்து ஓட்டுநர் நான்கு பேருக்கு கோவிட் நைன்டீன் தொற்று இருப்பதாக நிறுவனங்கள் உறுதி செய்துள்ளது இம்மாதம் ஏழாம் தேதியிலிருந்து இருபத்தி நாலாம் தேதிக்கு இடைப்பட்ட காலத்தில் அவர்களுக்கு தொற்றுநோய் உறுதி செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது சிங்கப்பூரில் தேசிய தின அணிவகுப்புகள் ரெண்டாயிரத்தி இருபதில் இம்முறை இரண்டு சிறப்பு அம்சங்களாக சேர்க்கப்பட்டுள்ளது முதல் அம்சில் பாடாங்கில் காலையில் தேசிய கொடியேற்ற சடங்கு நடைபெறும் அதே வேளையில் தீவெங்கும் நடைபெறும் கொண்டாட்டங்களில் தேசிய கொடி ஏற்றப்படுகிறது இரண்டாவது அம்சமாக கொரோனா கிருமி பரவலுக்கு எதிரான போராட்டத்தில் ஈடுபடும் முன்னணி ஊழியர்களுக்கு அத்தியாவசிய சேவைகளை வழங்குவோருக்கும் அணிவகுப்பு குழுவினர் மரியாதை செலுத்துவார்கள் சிங்கப்பூரில் இன்று புதியதாக நானூற்றி எண்பத்தோரு பேருக்கு கிருமி தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது அவர்களையும் சேர்த்து இங்கு பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஐம்பதாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி அதிகரித்துள்ளது புதியதாக பாதிக்கப்பட்டவர்கள் பெரும்பாலும் தங்குமிடங்களில் வசிக்கும் வெளிநாட்டு ஊழியர்கள் என்றும் சமூக அளவில் இன்று ஐந்து பேர் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் அவர்களில் ஐந்து பேரும் வேலை அனுமதி அட்டை வைத்திருப்பவர்கள் என்று சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது மலேசியாவின் சரவாவில் அடுத்தடுத்து இரண்டு நபர்கள் முதலைக்கு பலியாகி உள்ளது அங்குள்ள மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது வெள்ளிக்கிழமை சுங்கை செடுக்கு ஆற்றில் படகு கவிழ்ந்து கொண்டிருந்த நாற்பத்தி ஏழு வயதுடைய கெங்கிண்டி என்பவரை முதலெழுத்து சென்றது அடுத்த சம்பவம் நிகழ்ந்த அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள் சனிக்கிழமை என்று பதினாலு வயதுடைய நபரையும் முதலெழுத்து சென்றது அந்த இருவரின் உடல் இன்னும் கண்டுபிடிக்கவில்லை இதனால் சாராவில் தங்களது தினசரி நடவடிக்கைகளாக ஆற்றை பயன்படுத்தும் மக்கள் பெரும் அச்சத்திற்கு உள்ளாகி உள்ளார்கள் பரவலை தடுக்கும் நோக்கத்திற்கான நடமாட்டு கட்டுப்பாட்டு ஆணையத்தின் விதிமுறைகளை பெற்றோர்கள் அலட்சியம் செய்து வந்ததால் தனது கட்டுப்பாட்டில் உள்ள அனைத்து பூங்காக்களையும் மூடுவதாக கொல்லாலம்பூர் மாநகர் மன்றம் எச்சரித்துள்ளது கொல்லலம்பூரில் யூடியூப்பில் மீண்டும் தோன்ற போவும் என சுகு பவித்ரா தம்பதியர்கள் கூறியுள்ளார்கள் கூடுமான வரை இன்று மதியத்திற்குள் மீண்டும் யூடியூப் சமூக வலைதளத்தில் தோன்றப் போவதாக பல்வேறு தரப்புகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறோம் என்று கூறியுள்ளார்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்